இயேசுவின் அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிப்பதில்லை. உலக பாடுகள் நீந்த இழப்புகள் அன்பை விட்டு பிரிக்குமோ? உலக ஆஸ்திகள் உயர்வு மேன்மைகள் நித்தியத்திற்கு ஈடாகுமோ? உலக பாடுகள் நீந்த இழப்புகள் அன்பை விட்டு மேன்மைகள் நித்தியத்தில் கீழாகுமோ? போதுமே அவர் அன்பொன்றே நம் நோக்கம் நித்தியமே. போதுமே அவர் அன்பொன்றே நம் நோக்கம் நித்தியமே. என்றும் மாறாதே அபிஷேகத்தை காத்து
அபிஷேகத்தை காத்து கொள்வோம். நடப்பதெல்லாம் நன்மையே, எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மையாய்? நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மையே, என்றும் நம்புவோம் இயேசுவையே. நம்மை நடத்துவார் என்றுமே, என்றும் நம்புவோம் இயேசுவையே. நம்மை நடத்துவார் என்றுமே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மையே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மையே, என்றும் நம்புவோம் இயேசுவையே. நம்மை நடத்துவார் என்றுமே, என்றும் நம்புவோம் இயேசுவையே. நம்மை நடத்துவார் என்றுமே. ஹல்லேலூயா. நம் நோக்கம் நித்தியமே. ஹல்லேலூயா. போதுமே அவர் அன்பொன்றே. நம் நோக்கம் நித்தியமே. நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுகிறது, தேவனை தொழுது கொள்வது இம்மைக்காக அல்ல, மறுமைக்காகவும். ஹல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது தேவன் நித்தியத்தை குறித்த நம்பிக்கையினால் இந்த நாட்களிலும் தேவன் நம்மை நிரப்பும்படி வலதுகரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகத்துவமும் மகிமையும் நிறைந்த எங்கள் தேவாதி தேவனே, இந்த அருமையான பகல் நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் கூட உம்மை துதிக்கும்படி வந்திருக்கிறோம், ஆராதிக்கும்படி. உம்மை ஆண்டவர் முழு இருதயத்தோடு ஆராதிக்க கர்த்தர் எங்களை கிருபை பாராட்டுங்க. ஆண்டவர், சந்தோஷத்தால் எங்களை நிரப்புங்க. எங்கள் இருதயம் நன்றியாக நிரம்பட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்வீராக. எல்லாரையும் கர்த்தர் துரிதமாக கொண்டு வாருங்க. ஒரு மனதாய் ஒன்றாய் இணைந்து நாங்கள் கரங்களை தட்டி பாடி துதிக்க கிருபை பாராட்டுவீராக. இந்த நாள் சந்தோஷத்தால் நிரம்பட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்கரும் தேவன் நமது அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறவர். எத்தனை பேர் அல்லையே சொல்ல முடியும்? ஆமென். அவர் நம்முடைய அடைக்கலமும் பலனும், அனுகூலமான துணையுமாக இருக்கிறவர். பாடி ஆண்டவரை மையப்படுத்த போகிறோம். அடைக்கலமே, அடைக்கலமே, உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, ஆக மகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆ அடைக்கலமே, உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, ஆக மகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே, உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஓ கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே, உம் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரே, உம் செயல்கள் மகத்துவமானவைகள்.
மகத்துவமானதே கர்த்தரேவும் செயல்கள் மகியவைகளே சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே நித்தியரே உன் நியாயங்கள் என்றும் நிற்குமே பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே நித்தியரே உன் நியாயங்கள் என்றும் நிற்குமே பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தரின் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தரின் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே என்னை என்றும் போதித்து நடத்துபவரே எத்தனை பேர் சொல்ல முடியும் சொல்லுபவரே நடக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோடை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே நடக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோடை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே ஆடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தரின் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தரின் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ உன்னில் விழாதபடி காத்து கொண்டீரே மாற்றி விட்டீரே ஆடைக்கலமே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஓ ஜெயம் கொடுக்கும் சொல்லுமா கோடி 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 ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் சேர்ந்து சொல்லுமா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் கரத்தினா தாங்கி நடத்துவார் நீதியின் கரத்தினா தாங்கி நடத்துவார் கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சினே கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சினே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாம் மகிமைப்படுவதாக ஹல்லேலூயா கர்த்தர் கிருபை உள்ளவர் ஒரு புதிய பாடலை நாம் பாடப்போகிறோம் ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசய நாதனை துதித்திடுவேன் ஆனந்த கீதம் பாடிடுவேன் ஆண்டவரே நாம் மகிமைப்படுவதாக நாகர்கோவில் ஃபுல் காஸ்பல் சர்ச் அவங்க சபையிலேருந்து இந்த பாடலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த பாட்டு பார்த்திங்கன்னா குடும்பமாக இணைந்து பாடுகிறார்கள் ஆமாம் அந்த பாஸ்டருக்கு அஞ்சு பிள்ளைங்க ஐந்து பேரும் அவங்களுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட இணைந்து அவங்களுடைய தாயாரோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடுகிறதை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குது கரங்குளி தேரலை சொல்லுமா அதே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஆமாம் ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசய நாதனை துதித்திடுவேன் இந்த பாடலை கற்றுக்கொள்வோம் தேவன் நல்லவர் உங்களுக்கு அநேகருக்கு தெரிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்க பாடி தேவனை மையப்படுத்தப் போகிறோம் அன்றோட நாம் மையப்படுவதாக நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன் ஆனந்த கீதம் பாடிடுவேன் ஆனந்த கீதம் பாடிடுவேன் ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் என்றென்றும் போதுமானவர் நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவேன் நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவேன் ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே வானமாக்கி மை விட்டு மானிடராய் வந்தவரே வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே வானமாக்கி மை விட்டு மானிடராய் வந்தவரே வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே வாழ்த்து என்றும் திருநாமம் வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவேன் சென்று சொல்லுவோமா நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் ஓ நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவேன் ஓ நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவேன் ஆயிரம் ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே இஸ்ரவேலின் தூதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே இஸ்ரவேலின் தூதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சூண்டிடாமல் காரம் தட்டி துதித்திடுவேன் செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சூண்டிடாமல் காரம் தட்டி துதித்திடுவேன் நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் ஓ நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்க
அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும் ஆழியின் நாளை போல் சோதனைகள் பெருகினாலும் அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும் தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபை கை துதித்திடுவேன் துதித்திடுவேன் ஓ நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் ஆமென் நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் ஓ நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவேன் நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை துதித்திடுவே ஆனந்த கீதம் பாடிடுவேன் ஆனந்த கீதம் பாடிடுவேன் செந்தூர் சொல்லுமா நல்லவர் இயேசு வல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் நன்றியால் வணங்கிடுவேன் நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவேன் ஆமென் ஹல்லேலூயா நான் நாமமேபடுவதாக தேவன் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார் தேவனே நம்முடைய நம்பிக்கை ஆண்டவருடைய பரிசுத்தத்தில் நாம் மயப்படுவதாக எந்த ஒரு காரியத்திலும் நம்முடைய வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவைகள் அந்த போராட்டங்கள் மாறும் என்ற நம்பிக்கையும் நிச்சயமும் நமக்கு இருக்கிறது கரங்குடி அருளை சொல்லுமா ஹல்லேலூயா நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் எப்பொழுதும் நான் மாண்டு போயிருப்பேன் என்று சொல்லி தாவீது எழுதுகிறாரே அதே போல புதிய பாட்டிலும் கூட பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோடு உடன் ஊழியம் செய்த ஒரு சகோதரர் மரண திருவாயில் இருக்கும் பொழுது தேவன் அவரை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி அவர் எதிர்நோக்கி காத்திருக்கிறார் கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார் வேதனையின் மேல் வேதனை பெருகாதபடிக்கு தேவன் எங்கள் நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்றி தேவன் அவருக்கு ஜீவனை கொடுத்து வியாதியை தேவன் அவரை விட்டு நீக்கினார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதியிருக்கிறார் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய ஆண்டவர் கரங்குடி தேரலை சொல்லுமா யாவரும் மேலும் என்று நாம் பாடப்போகிறோம் மாறிடும் எல்லாம் மாறிடும் இயேசுவாலே எல்லாம் மாறிடும் இந்த நாளிலும் கூட உண்மையாய் நாம் விசுவாசத்தோடு கூட பாடப்போகிறோம் பாருங்க ஆண்டவர் தான் நம்முடைய நம்பிக்கை எத்தனை பேர் அலையிலேயே சொல்ல முடியும் தேவன் தான் நம்ம நம்பிக்கை ஆமாம் நமக்கு ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நினைத்தால் மாத்திரமே என்ன செய்ய முடியும் நடக்க முடியும் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி ஒரு மாற்றம் நடக்கணும்னா ஆண்டவர் தான் அந்த மாற்றத்தை என்ன செய்ய முடியும் கொண்டு வர முடியும் இந்த பாடலை பாடப்போகிறோம் பாருங்க அதை விளங்கி கொண்டவர்கள் பெரும்பாலுள்ள ஸ்திரீ வேதம் சொல்கிறது அவள் அநேக வைத்தியர்கள் இடத்துல தன் ஆஸ்தியெல்லாம் அழைத்து போட்டான் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தாச்சு எவ்வளோ காரியங்களை பார்த்தாச்சு ஒரு நன்மையும் நடக்கலை ஒரு காரியமும் நடக்கலை ஆமாம் நம்ம கூட பாருங்கள் சில நேரத்தில் ஆங்கில மருத்துவத்தை ட்ரை பண்ணுவோம் சித்த மருத்துவத்தை ட்ரை பண்ணுவோம் இன்னும் பல பேர் பல இதுகளை சொல்லுவாங்க அதெல்லாம் முயற்சி பண்ணுவோம் கடைசியில் இறுதியில் பார்த்தீங்கன்னா விடுதலை எங்கேருந்தா வரும் ஆண்டவர்கிட்ட தான் கரங்களை தேரலை சொல்லும் அது போல் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆமா அவள் ஒரு காரியத்தை யோசித்தா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் என்ன செய்ய வேண்டும் தொட வேண்டும் கரங்குழி தேரலை சொல்லுமா ஹல்லேலூயா தேவன் தான் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் ஆண்டவர் தான் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டா போதும் விதம் சொல்ல தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு நீங்கிட்டு கரங்குழி தேரலை சொல்லுமா ஹல்லேலூயா எனவே இந்த பாடலை நான் பாடப்போகிறோம் மாறிடும் விசுவாசத்தோடு கூட பாடி தேவனை துதிக்க போகிறோம் தேங்க்யூ ஜீசஸ் எல்லாம் மாறிடும் என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும் ஓ மாறிடும் எல்லாம் மாறிடும் என் இயேசு
அற்புதங்களை செய்கிறவர், எண்ணிலடங்காத அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவராக இயேசு இடத்துல தேவனுடைய வல்லமை இருந்தது, தேவனுடைய வல்லமை இருந்தது. பாருங்க, நம் முதலாம் நூற்றாண்டுல இயேசுவை பத்தி அதிகமாக எழுதப்பட்டது.
கொஞ்ச நஞ்சம்லாம் இல்லைங்க, நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டது, பல கைப்பிரதிகள் எழுதப்பட்டது. முதலாம் நூற்றாண்டிலே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாயிருந்த ஒரு ஆண்டவராகிய இயேசு அநேக சுவிசேஷ புத்தகங்கள் எழுதப்பட்டது அவரை குறித்து. ஏன்னா அவர் வல்லமை நிறைந்தவராக இருந்தார். கரங்குழி திரளை சொல்லுமா, அவர் வல்லமை நிறைந்த, அவர் பேசும் பொழுது அவர் ஒரு மனிதரை போல பேசாம அதிகாரம் நிறைந்தவராக பேசினார். அவர் அதிகாரிகளோடு பேசும் பொழுது அவர்களை பார்க்கலாம் இயேசுடைய வார்த்தையில் அதிகாரம் இருந்தது. பிரதான ஆசாரியரோடு கூட பேசும் பொழுது வசனத்தின் அதிகாரம் இருந்தது. சாத்தானோடு கூட பேசும் பொழுது வார்த்தையின் அதிகாரம் இருந்தது. ஹல்லேலூயா, நம்முடைய தேவன் அதிகாரம் நிறைந்தவர். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். தேவன் தேவனாகி கர்த்தர் இன்றைக்குன்னு சொல்றார் ஆண்டவரே, என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நம்புகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெள்ளத்தினால் என்னை இடை கட்டுவீராக, நம்பிக்கையினால் இடை கட்டுவீராக, சந்தோஷத்தினால் இடை கட்டுவீராக ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே ஆண்டவரே, இந்த முதலாம் நூற்றாண்டிலே ஓ சிபுலு நப்தலி ஓ ஹல்லேலூயா தகப்பனே, அவர் இந்த ஜனங்கள் மத்தியிலே உலாவின தேவன் ஆண்டவர், இருளை வெளிச்சமாக்கினவர் ஓ ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட எங்கள் நடுவில் கடந்து வருவீராக, இருளை வெளிச்சமாக்குகிறவராய் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜீவியத்தின் ஆண்டவரே தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவராய், ஹல்லேலூயா. முடியாதென்ற காரியங்களை முடித்து வைக்கிறவராய் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே எங்கள் சபையிலே கடந்து வருவீராக. நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்ல, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்ல, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்ல, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லும் அசைந்து ஆகும், எல்லாம் ஆகும். ஓ உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஓ ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்று. எல்லாரும் சத்தமா இருந்தால் கண்களை மூடி கரங்களை தட்டி தேவாதி தேவனை ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்ரம். எந்த நன்மே உமக்கு ஸ்தோத்ரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்ல, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்ல, எல்லாமே உம்மாலாகும். காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத. எல்லாரும் எல்லாரும்
வாய்களை திறந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் நம்புகிறேன் இந்த நாளிலும் கூட எனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இடத்துல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தை செய்கிறார். ஒவ்வொருவரையும் தேவன் கனப்படுத்துவீராக. உம்முடைய பிரசன்னத்தை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை ஆண்டவரே தகப்பனே அதற்கு குறையவில்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய உயிர் திறந்த வல்லமை இன்றைக்கும் செயலாற்றி கொண்டிருக்கிறது. உம்முடைய ஜீவனுள்ள வல்லமைக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படி வல்லமை நிறைந்தவராக இருந்தாரோ அதே வல்லமையோடு கூட இன்றைக்கும் அவர் ஜீவிக்க எத்தனை பேர் அல்லையோ சொல்ல முடியும். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராக இயேசு இன்றைக்கும் அவருடைய வல்லமையை விளங்க செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை என்னை தொட்டதால் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் சொல்ல முடியும். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியும். அவருடைய வல்லமை என்னை தொட்டபடினால், அவருடைய கண்கள் என்னை கண்டபடினாலே, அவருடைய கிருபை எனக்கு கிடைத்தபடினாலே, ஓ மரண தருவாயில் இருந்த என்னை தேவன் தூக்கி எடுத்தார். அவருடைய கரம் என்னை தொட்டது, அவருடைய கண்கள் என்னை கண்டது. ஓ ஹல்லேலூயா. நன்றி, நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துக்கு தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நிற்பதுமே நடப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால்தான் வாழ்கின்றேனே. கிருபையினால்தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே முழங்கால் படியலாம். தேங்க் யூ லார்ட். நமக்கு ஆறுதல் சொல்ல உடன்பிறப்புகள் கூட அநேக நேரத்தில் இருப்பதில்லை. நண்பர்கள் கூட இருப்பதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்துதான் இன்றைக்கு நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். ஏமாற்றங்களையும் தவிப்புகளையும் ஒரு துளி அன்பு கிடைக்குமா என்று ஏங்கின நாட்கள் உண்டு. உலக அன்புக்காய், இந்த உலகத்தின் அன்புக்காய் தவித்த நாட்கள் உண்டு. நம்முடைய தேவனுடைய வார்த்தை மாத்திரமே, அவருடைய சமூகம் மாத்திரமே நமக்கு ஆறுதல் என்று அறிந்த பின்புதான் நாம் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். ஓ நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. மாறுகும் உலகில் மாறாத ஒரு நீர் மாத்திரமே ராஜா. நன்றி. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி
அடைகின்றேனே. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானே, மாறிப்போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானே. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, நிர்மூலமாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே நீ போதுமே, என் வாழ்வினிலே வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. ஓ என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனுமானவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே நீ போதுமே, என் வாழ்வினிலே வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் அவருடைய சமூகமும் பிரசன்னமும் நிரப்புகிறதுக்கு எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வி தேங்க் யூ ஜீசஸ், உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் சிறு பிராயத்தில் என்னை தெரிந்து கொண்ட என் ஆண்டவர் என்னை அவருடைய ஊழியத்திற்காக அழைத்த ஆண்டவர் அன்று வரை இன்று வரை அவர் மாறவே இல்லை. நான் எவ்வளோ தூரம் மாறியிருக்கேன், ஆனால் அவர் மாறவே இல்லை, அவர் மாறவே இல்லை. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே. நினைத்து பார்க்கிறேன், கடந்து வந்த பாதைகளை எல்லாம் யோசித்து பார்க்கிறேன், அவர் மாறாதவராகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாறாதவராகவே இருக்கிறார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, நீர் மாறாதவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், நீர் மாறாதவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், நீர் பரிசுத்தராகவே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஓ நீர் எனக்கு போதுமானவராகவே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், நீர் இரக்கம் உள்ளவராகவே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், நீர் தயவுள்ளவராகவே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஓ ஹல்லேலூயா, 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 இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே.
அம்மன் அவர் மாறாதவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தபடி நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளை நாம் என்ன செய்யப்பட போகிறோம், உற்சாகப்படுத்த போகிறோம், அவர்களை ஆசீர்வதிக்க போகிறோம். இந்த கல்வியின் முக்கியத்துவத்தையும் இன்றைக்கி பரிச்சை நெருங்குது. பல பெற்றோருக்கு நமக்கு பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. சிஸ்டர் சோபனா அவர்கள் வந்து கொஞ்ச நேரம் இந்த கல்வியின் முக்கியத்துவத்தையும் பிள்ளைகளை குறித்த காரியங்களையும் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி நம்முடைய பிள்ளைகளை எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக்சுவலி இங்கேயே நிறையா டீச்சர்ஸ் இருக்காங்க, அண்ட் நம்ம பாஸ்டர் பெரிய டீச்சர், பைபிள் காலேஜ் டீச்சர். பட் ஸ்டில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் பாஸ்டருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ எனக்கு ஆக்சுவலி ஒரு லாங் பிரேக் வந்துருச்சு கிட்ஸ் வந்தனால. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சின்ன ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம சர்ச்சில் எல்லாருமே பெஸ்ட் பேரண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே நல்லா, நானும் என்னையும் சேர்த்து சொல்லிக்கிறேன், எல்லாருமே நம்ம குழந்தைங்க மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிறோம் அண்ட் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறோம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எப்போ தேவையோ அது எல்லாமே வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம். பட் ஸ்டில் பேரண்ட்ஸாக வந்துட்டு நம்ம கிட்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸாம் டைமில் அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும் அண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 things தான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் கேர் அண்ட் அட்டென்ஷன், அன்கண்டிஷ்னல் லவ். ஆப்வியஸ்லி நம்ம இதை வந்து கொடுப்போம் எல்லாத்துக்குமே, ஐ மீன் கிட்ஸ்க்கு, நாட் ஒன்லி ஆர் கிட்ஸ் பட் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குவோம். இருந்தாலும் வந்து அந்த டைமில் எக்ஸாம் டைமில் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், எப்படி இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோம். படிச்சிருந்தாலுமே வந்து அவங்களுக்கு அந்த ஒரு டென்ஷன் வரும், எக்ஸாம் ஃபியர்னு சொல்லுவோம்ல. சில பேர்த்துக்கு ஃபீவர் கூட வந்துடும், எக்ஸாம் ஃபீவர் எக்ஸாம் டைமில். ஈவன் ஜேசனுக்கு கூட எக்ஸாம் டைமில் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண வைப்பேன், அந்த எக்ஸாமுக்கு ஒரு 1 week பிஃபோர் வந்து ஃபீவர் வந்துடும். அது ஃபியர்னால கூட இருக்கலாம், பட் ஸ்டில் அந்த டைமில் ரொம்ப கேர் எடுத்துக்கணும். அண்டு ஃபுட்டு அதிலெல்லாம் கூட கொஞ்சம் ப்ராப்பராக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தென் செகண்ட் விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு லேர்னிங் அட்மாஸ்ஃபியர், வீட்டில் வந்துட்டு அந்த ஸ்பேஸ் இருக்கணும். ஐ மீன் நம்ம நிறையா திங்ஸ் வீட்டில் நிறைய காரியங்கள் செய்வோம், பட் அவங்களுக்கு அந்த கிட்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உட்காந்து படிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும். ஐ மீன் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா ஓகே, நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கூட உட்காந்து நம்ம பார்க்குறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஐ மீன் நம்ம மேலே அவங்க ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஸோ இந்த 3 காரியங்கள் வந்துட்டு நம்ம கொடுக்கணும், எஸ்பெஷலி எக்ஸாம் டைமில் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம அவங்கள பார்த்துட்டே இருக்கோம். ஐ மீன் அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணுறோம், அவங்க நல்லா படிச்சுட்டு நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் கொண்டு வரணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ஐ திங்க் யூத்தில் கூட பாஸ்டர் சொல்லிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன், பில்டிங் செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதை வந்துட்டு அது வந்து குழந்தைகளுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தான் வருது. ஸோ நம்ம வந்து எப்படி நம்ம தான் ரோல் மாடல் அவங்களுக்கு, ஃபஸ்ட்டு அவங்க நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்க. ஸோ ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம வந்து பெஸ்ட் ரோல் மாடலாக அவங்களுக்கு இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே வந்து. ஏன்னா நம்ம அம்மா இப்படி பண்ணுறாங்க, நம்ம அப்பா இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்து பார்த்து தான் அவங்க ஒவ்வொன்றும் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இமிட்டேட் பண்ணுவாங்க, குழந்தைகள்லாம் வந்துட்டு ஓகே அம்மா இப்படி பண்ணுறாங்க ஸோ நம்மளும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அவங்க பண்ணுற எல்லா விஷயமே நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு ரோல் மாடலாக அவங்களுக்கு இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ஃபஸ்ட்டு காட் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடணும். அவங்கக்கிட்ட அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் சரி, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாலேயும் சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் புரிய வச்சுட்டா அவங்களுக்கும் அந்த சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வரும். ஸோ எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு நம்ம ஏசப்பா தான். ஸோ அதை அவங்களுக்கு சின்னதுலேருந்தே அவங்க அதை கேட்டு தான் வளர்கிறாங்க. அண்டு நம்மளும் வந்துட்டு அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் சொல்லித்தந்து வளர்க்கணும். அண்டு வீட்டில் கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் போடாமல் இருக்கலாம், எக்ஸாம் டைமில் நீ படித்து இவ்வளோ ஃபஸ்ட் மார்க் வரணும், இவ்வளோ மார்க்குள்ளே வந்துடணும் அப்படின்னு. அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவங்களோட பொட்டென்ஷியல் என்னவோ கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. அண்டு நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கிட்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க.
ஸோ நம்ம தேவையில்லாமல் வந்து நல்லா படி படின்னு சும்மா படி படின்னு சொல்ல வேணாம். நம்ம அந்த ஒரு டைமிங் வந்து இந்த டைம் ஒரு ஷெட்யூல் அவங்களுக்கு கொண்டு வந்துட்டோம், அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு அவங்க ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. பிகாஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் இல்லையா? அதனால் எப்போதுமே அந்த ஒரு ப்ராக்டிஸ் கொண்டு வந்துடணும். இந்த டைமுக்குள்ளே நீ வந்து படிச்சுடு, படிச்சுட்டேன்னா நான் உனக்கு இது பண்ணித்தரேன் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணலாம். அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போது ஷுவராக அவங்க வந்துட்டு அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் பாஸ்டர், தேங்க்யூ. ஹலெலூயா, 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 ஹலெலூயா. தகப்பனே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்தீடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்தீடும் நாமம் அது. இயேசு என்ற திரு, இயேசு ராஜா, உம்முடைய திருநாமத்தில் இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். நன்றி ஆண்டவரே. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆராதனை நம்ம பாடணும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஹல்லேலூயா. இந்த பாடலின் ஒரு சரணத்தை கூட நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. வி தேங்க் யூ ஜீசஸ். நீதியின் கரத்தினால் தாங்கிய நடத்துவார். வி தேங்க் யூ லார்ட். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர், ஜெயிக்கிறார். இந்த பரிச்சை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு யுத்தம் மாதிரி தான். ஆமேன். அதில் கர்த்தர் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கத்தக்கதாக இந்த ஒரு சரணத்தை பாடி பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாம் சொல்லிக்கலாம். நன்றி. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். கரங்களை தட்டி சொல்லுமா? ஓ, அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர், ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர், ஜெயிக்கிறார். வானத்தையும் பூமி படைத்த நல்ல தகப்பனே, உம்முடைய வெளியேறப்பட்ட திருநாமத்தினாலே, உம்முடைய வல்லமுள்ள நாமத்தினாலே, இயேசு என்ற நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை பிளஸ் பண்ணுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, உம்முடைய வேதம் சொல்லுகிறது, ஞானமும் புத்தியும் உம்மிடத்திலிருந்து வருகிறது. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல கேட்க கடவுள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, நீரே ஞானத்தை தருகிற தேவன். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தால் நிரப்புங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை நீர் ஞானத்தினால் நிரப்பினீர் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. பிசலையேல் என்னும் மனிதனை ஆலயத்தை கட்டும்படி ஞானத்தால் நிரப்பினீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மோசேக்கு பிரமாணங்களை கொடுக்கும்படி ஞானத்தை தந்தீர். ஆண்டவரே, இப்போதும் ஜபிக்கிறேன், அருமையான எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களுடைய பரீட்சை நாட்கள் ஆண்டவரே அவதை எளிதாக ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணத்தக்கதாக தைரியத்தை தருவீராக, தைரியத்தை தருவீராக ராஜா. ஆயத்தம் பண்ணிக்கொள்ள கிருபை பாராட்டுங்கப்பா.
ஆயத்தம் பண்ணிக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும். ஜெயம் கர்த்தரால் வரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆகிலும் ஆயத்தம் பண்ண வேண்டியது எங்களுடைய வேலை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஞானத்தோடு கூட ஆண்டவரே ஒவ்வொரு பரீட்சைக்கும் அவர்கள் திட்டமிட்டு ஆண்டவரே எப்படிப்பட்டதான கேள்விகளை படிக்க வேண்டும் என்று சொல்லி பரீட்சைக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே அதற்கேற்ற ஞானத்தை தருவீராக, அதற்கேற்ற கிருபையை தருவீராக. ஆண்டவரே பரீட்சை நாட்களில் நல்ல சுகத்தை கத்தர் கட்டளிடுங்க. ஆண்டவரே பரீட்சை எழுத போகும்பொழுது நல்ல பிரிஸ்கா ஆக்டிவா ஃப்ரெஷ்ஷா ஆண்டவரே தகப்பனை பிள்ளைகள் எழுத கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். நல்ல அழகான எழுத்துக்கள் வேகமாக எழுத தேவன் அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தருவீராகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, தகப்பனே பலவீனமாக இருக்கிறவர்களை நீர் ஆண்டவரே பலப்படுத்துகிற தேவன் அப்பா, பலப்படுத்துகிற தேவன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறிப்பாக ஜோம் பண்ணுறேன் ஆண்டவரே தகப்பனே. இன்னும் ஆண்டவரே தகப்பனே கிராஜுவேட் இல்லாத குடும்பங்கள் ஆண்டவரே, அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு கர்த்தர் போதகராக இருந்து நீர் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்கள் பிள்ளைகளை போதித்து நடத்துவீர் என்றும் விதத்தில் நாங்கள் வாசிக்கிறபடி ஆண்டவரே நீர் போதித்து வழி நடத்துங்க. இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிளஸ் பண்ணுகிறேன். இந்த பரீட்சை எழுதிட்டு வெளியில் வரும்போது அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணும், அவங்க முகத்தில் சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மன நிறைவு இருக்கணும். வீட்டுக்கு வந்து சொல்லும்போது மம்மி டேடி நேர்த்தியாக எழுதுனேன், நல்லா எழுதுனேன், எல்லா கேள்விக்கும் பதில் எழுதுனேன், சரியான பதில் எழுதுனேன்னு சொல்லத்தக்கதாக கிருபை பாராட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஞாபகம் மறதினால் சின்ன சின்ன தவறுகளை அவர்கள் செய்யாதபடி ஞாபகத்தை தந்து ஞாபக சக்தியை தந்து பிளஸ் பண்ணுவீராக. தாங்கும் வழிநடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய நண்பர் ஒருவர் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னை தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்ட அவர் சொன்னார், அப்பா என்னை யாரோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, என்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் உண்மையிலே ஏதோ தீவிரவாதியோ இல்லை யாரோ பிரச்சனை பண்ணுறவங்களோ, ஊழியத்துக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணுறவங்களோ இப்படி யாரோ அப்படின்ட்டு அவர்கிட்ட தெளிவாக விசாரித்தா, இல்லைப்பா என்னை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. உங்களை ட்ராக் பண்ணுறாங்களா? நான் உங்களை ட்ராக் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது? அப்போ அவர் சொன்னார், இந்த செல்ஃபோன் சிக்னல் மூலமாக என்ன என்ன பண்ணுறாங்க, ட்ராக் பண்ணுறாங்க, இதன் மூலமாக என்ன ட்ராக் பண்ணுறாங்க. அப்போ இது மாதிரி ரெண்டு மூணு பேரை நான் ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேன். ஸோ நான் உடனே பயந்து போயிட்டு, அண்ணா இதை மட்டும் சொல்லாதீங்க, அப்படிலாம் செல்ஃபோன் சிக்னல் மூலமாகலாம் யாரும் நம்மளை என்ன செய்கிறதில்ல, ட்ராக் பண்ணுறதில்ல. இல்லைம்மா நான் எங்கே போனாலும் ட்ராக் பண்ணுறாங்க, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்புறம் நான் சொன்னேன், இப்போ உங்களுக்கு என்ன இந்த நம்பரை ட்ராக் பண்ணுறாங்க அவ்வளோதானே, நான் வர்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சிம் கார்டை கலட்டி கண்காணாத இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல போட்டுருவோம், புது நம்பர் ஒன்று என்ன செஞ்சுக்கிங்க வாங்கிக்கிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனை என்ன செய்யாது இருக்காது. அப்புறம் அவர் அதே மாதிரியே பண்ணிட்டார், அந்த நம்பரை தூர போட்டு அப்புறம் வேறு ஒரு நம்பர் வாங்கி மாட்டிக்கிட்டார். ஆனாலும் தேவ கிருபையினால் ஆண்டவர் அந்த அப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து தேவன் அவருக்கு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். கரங்குடி தேவாலயம் சொல்லுமா? ஆனாலும் உள்ளூர இந்த நினைப்பு எனக்கு இருக்கும், அவருக்கு இன்னும் அந்த பிரச்சனை என்ன தான் செய்யுது, இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நான் இன்னொரு ஒருத்தரை கேட்டிருக்கிறேன். ஒரு சகோதரருடைய வீட்டில் ஜபக்கூட நடத்த போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், பாம்பேயில் நான் இருந்தேன், அங்கே பெரிய வேலை செஞ்சிட்ருந்தேன், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், அப்புறம் ஏன் இங்கே வந்துட்டீங்க, லாக் பண்ணிட்டான். என்னது லாக் பண்ணிட்டான்? என்ன லாக் பண்ணிட்டான்? செல்ஃபோன் டவர் மூலமாக என் பிரெயின் என்ன பண்ணிட்டான், லாக் பண்ணிட்டான். அப்போ நான் யோசிப்பேன், இந்த மாதிரி ஆட்களுக்காக டவரே இல்லாத ஒரு ஏதாவது ஒரு தீவு அங்கே கொண்டு போய் இவங்களை என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். இதை குறித்து நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ தான் இந்த பிரச்சனை யூனிவர்சலாக இருக்கிற பிரச்சனையானு ஒரு பார்த்தேன். இப்போ அமெரிக்காவில் கூட இதே மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல் வந்து எங்களை தாக்குது, இந்த செல்போன் டவர் சிக்னல் வந்து என்ன செய்யுது, எங்களை தாக்குது. அப்போ அமெரிக்காவில் ஒரு தீவு ஒன்று இருக்கு, கிரீன் பேங்க்னு சொல்லி. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
ரேடியோவில் இயங்குற ரேடியோ வந்து கதிர்வீச்சு தானே இல்லையா, வேவ்ஸ், அந்த அலைகள் அலைவரிசையில் இயங்குகிற ஒரு டெலஸ்கோப் ஒன்று இருக்குது, அலைவரிசையில் இயங்குகிற டெலஸ்கோப். அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த சிக்னலும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. அதனால் அந்த அந்த இடம் முழுவதும் அந்த ஊர் முழுசும் எந்த டவரும் எதுவுமே என்ன செய்யாது, வேலை செய்யாது. ஏன்னா இந்த ரேடியோ டெலஸ்கோப் அங்கே இருக்கிறனால எதுவுமே வேலை செய்யாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற ஆட்கள்லாம் அங்கே போய் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, குடியேற ஆரம்பித்தாங்க. ஏன்னா அங்கே பயமே கிடையாது, என்ன பிரச்சனை கிடையாது, செல்போன் டவரே கிடையாது, ரேடியோ சிக்னலே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் ஒரு ஒன்றும் இல்லை, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம், 10 நிமிஷம் சிக்னல் எல்லாம் போதும், அவன் மிரண்டுருவான். ட்ரெயினில் கூட பாருங்கள், கொஞ்ச நேரம் சிக்னல் கட்டானா போதும், அவன் இங்கே போவான், அங்கே போகிறான், பாத்ரூம் பக்கத்தில் போகிறான். ஆமாம், இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது மரத்தடியில் போய் நின்றுகிட்டு இருப்பான், அங்கே எங்கே போய் எங்கேயாவது ஏதாவது என்ன சிக்னல் 5 நிமிஷம் இல்லாமல் போனாலும் மனுஷனால் என்ன செய்ய முடியாது, இன்றைக்கி இருக்க முடியாது, அப்படி காலமாக இருக்குது. ஆனால் சில பேருக்கு எந்த சிக்னலும் என்ன செய்யக்கூடாது, சிக்னலே இருக்கக்கூடாது. ஆனால் நான் அதை பார்த்து ஆச்சரியமாக இருந்துச்சு, அமெரிக்காவில் அதுக்கும் ஒரு ஊர் வச்சுருக்கான், உனக்கு சிக்னல் வேண்டாமா, பேசாமல் இங்கே கிளம்பி என்ன செஞ்சிரு, வந்துரு. ஆமாம், அப்படி தஞ்சம் புகுவதற்கு ஒரு பட்டணம் ஒரு ஊர் ரைட். அட்லீஸ்ட் இந்த பயம் இருக்கிறவங்களுக்கு, இந்த வேவ்ஸ் என்ன பாதிக்குதோ, என் மைண்டை பாதிக்குதோ, சிந்தனையை பாதிக்குதோ அப்படிங்கிற ஆளுக்கு இங்கே வந்திருப்பா, நீ பயப்படாதன்னு சொல்கிறதுக்காக ஒரு இடம் என்ன செய்யுது இருக்குது. நம்முடைய வேதத்திலும் கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஆர்வமாக இருந்தது அந்த காரியம். நான் அதை ரொம்ப இதுக்கு முன்னாடி கருத்தாக கவனித்தது கிடையாது, ஆனால் இந்நாட்களில் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்திராகமம் 21:12 நீங்கள் வாசிக்க முடியாது கேட்கிறேன். எக்ஸோடஸ் சாப்டர் 21:12 ஆன்வர்ட்ஸ். ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்ய கடவன். அவன் ஓடி போய் தஞ்சம் புகுவதற்கு ஒரு ஸ்தலத்தை என்ன செய்வேன், நியமிப்பேன். இப்போ பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். ஆமாம், தெரியாமல் ஒருத்தன் கண்ணை குத்திட்டாலும் அவ்வளோதான், அவன் கண்ணு போச்சு. அப்போது சரி, கண்ணு கை போனால் கூட பரவாயில்ல, உயிர் போச்சுன்னா என்ன பண்ணுறது, ஆக்சிடெண்ட்டாக தெரியாமல் ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சுங்க, ஒரு வாகனத்தை ஒரு ஹெவியான ஒரு பொருளை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க வண்டியில், அதை சரியாக கட்டலை, அது உருண்டு ஓடிடுச்சு, எவன் மேலேயோ மோதி அவன் செத்து போயிட்டான். இறந்து போன உடனே அவனுடைய சகோதரனோ அவனுக்கு அடுத்து நெருக்கமாக உள்ளவன், அவன் உங்களை உடனே கொன்று போட முடியும், அவன் மேலே எந்த பழியும் வராது. ஏன்னா கண்ணுக்கு கண், கைக்கு கை, காலுக்கு கால். அப்போ ஆனால் இவன் தெரியாமல் நடந்துட்டு, இந்த தப்பு எப்படி நடந்துட்டு, தெரியாமல் நடந்துட்டு. அப்போ தெரியாமல் நடந்த இந்த தவறுக்கு என்ன செய்வது, அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் அப்படிப்பட்டவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ளத்தக்கதாக, ஓடி தப்பித்து கொள்ளத்தக்கதாக சில இடத்தை தேவன் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார். வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பெயர் அடைக்கல பட்டணம். அதுக்கு பேர் என்னது, அடைக்கல பட்டணம், ஆங்கிலத்தில் ரெஃப்யூஜ் சிட்டிஸ். இந்த அடைக்கல பட்டணம் லேவியர்கள் வாழ்கிற ஒரு பட்டணம், இந்த எல்லாமே லேவியர்கள் தான் அங்கே அதிகமான பேர் என்ன செய்வாங்க இருப்பாங்க. லேவியர்கள் வாழ்கிற பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியர்கள் தான் போலீஸ்மேன், அவங்க தான் பாதுகாப்பு கொடுக்குறவங்க, போலீஸ் பீப்புள். ஸோ அந்த பட்டணத்துக்குள்ளே இவன் போய் ஓடி தப்பிச்சிட்டான், அந்த பட்டணத்துக்குள்ளே ஓடிட்டான் அப்படின்னு சொன்னால் யாரும் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது. அதுக்கப்புறம் வழக்கு விசாரணை நடக்கும், இவன் தன் காரியங்களை சொல்ல வேண்டும், இந்த மாதிரி நான் வேணும்னு செய்யலைங்க, நான் இது மாதிரி ஒரு இடத்துல போய்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி தப்பு நடந்துட்டு, இல்லை நான் ஒரு குழி வெட்டி வச்சுருந்தேன், அது அவனுக்காக வெட்டி வைக்கல, ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி தவறு நடந்துச்சு, இது தெரியாமல் அந்த காரியம் நடந்துட்டு. அப்போ அந்த காரியத்தில் உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவர் அந்த பட்டணத்தில் தங்க வச்சு அவருக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்து, அவருக்கு உணவு கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, எல்லா வேலையும் அந்த பட்டணத்தார் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா அந்த வழக்கு விசாரணை பிரதான ஆசாரியன்றப்போ
பிரதான ஆசிரியர் அந்த காரியங்களை எல்லாம் விசாரித்து ஒருவேளை அது உண்மையா இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பட்டணத்தில் அவனுக்கு அடைக்கலத்தை அவர் கொடுப்பார். அந்த பட்டணத்தில் அவர் என்ன கொடுப்பாரு? அடைக்கலம் கொடுப்பார். அவன் அந்த பட்டணத்தில் இருக்கிற நாள் முதல், அந்த பட்டணத்தின் எல்லைக்குள்ளே இருக்கிற நாள் முதல் அவனுக்கு ஒரு தீங்கும் நேரிடுவதில்லை, யாரும் அவரை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த பட்டணத்தை விட்டு ஒருவர் வெளியே போனா அப்படின்னு சொன்னால் என்ன இருந்தாலும் சில பேருக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் இல்லையா? இவன் மூலமாக தான் எங்கள் அண்ணன் செத்து போனார், இவனால் தான் என் குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த பட்டணத்துக்குட்டு வெளியே போயிட்டார்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவனாச்சு எதிரியாச்சு. ஆனால் அந்த பட்டணத்துக்குள் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு. கரங்குழி தேரில் சொல்லுமா, அந்த பட்டணத்துக்குள் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு. விதத்தில் இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் யாத்திராகமம் 21 நம்ம வாசித்தோம், எண்ணாகமும் 35, உபாகமும் 4:19 இதை குறித்தெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம யோசுவா 20 நேரம் திருப்பிக் கொள்வோம். அவ்வளோ வசனங்களை வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. யோசுவா 20 நேரம் திருப்பிக் கொள்ளுங்கள், நான் வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல், அந்த வார்த்தை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, என்னது அறியாமல், அறியாமல். அப்போ தெரிஞ்சு செய்கிறவனுக்கு அடைக்கலப்பட்டனத்தில் என்ன கிடையாது? இடம் கிடையாது. ஆனால் அறியாமல் செய்கிறவனுக்கு, அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசேயை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கலப்பட்டனங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்குறனுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்கதாக அடைக்கலப்பட்டனமாக இருக்கும், அடைக்கலமாக இருக்கும். அந்த பட்டணங்களில் ஒன்றுக்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தினுடைய மூப்பரின் செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்வானாக. வாசல், ஒளிமுக வாசலில் வந்து அவன் கத்தணும், பட்டணத்துடைய மூப்பர்கள் செவிகள் கேட்க அவன் சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர்கள் அவனை தங்கள் பட்டணத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு தங்களுடைய குடியிருக்க அவனுக்கு இடம் கொடுக்க கடவர்கள். பழி வாங்குகிறவன் அவனை தொடர்ந்து வந்தால் அவன் பிறனை முற்பகையின்றி அறியாமல் கொன்றதினால் அவனை இவன் கையில் ஒப்புக்கூடாதிருக்க வேண்டும். நியாயம் விசாரிக்கும் சபைக்கு முன்பதாக அவன் நிற்கும் வரைக்கும், அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்திற்கும் தன் வீட்டிற்கும் திரும்பி போக வேண்டும் என்று சொல். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நப்தலியின் மலை தேசமாகிய கலிலேயாவில் உள்ள கேதேசையும், இப்படி ஒர் 6 அங்கே குறிப்பிட்டிருக்கு. அதை நம்ம பின்னாடி தியானிக்கலாம். அடைக்கலப்பட்டணம், அடைக்கலப்பட்டணம், இதை குறித்து வேதத்தில் 4-5 இடத்துல ஆண்டவர் ரொம்ப விளக்கமாக அவர்களுக்கு சொல்கிறார். இந்த பட்டணம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி அவங்க செயல்படணும், எல்லா காரியங்களையும் தேவன் விளக்கி சொல்லுகிறார். நம்முடைய தேவன் நீதியுள்ளவர், கரங்குழி தேரலை சொல்லுமா? அப்போ ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது தவறுதலாய் தெரியாமல் கூட ஒருத்தனை அறியாதவன் அவனுக்கு தண்டனை என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது, அவன் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதிலே தேவன் அக்கறையுள்ளவராக இருந்தார். இந்த அடைக்கல பட்டணங்களை தேவன் உருவாக்கி இருந்தார். இந்த அடைக்கல பட்டணங்கள் பாருங்க, இதெல்லாமே வரலாற்றில் தொடர்ந்து இருக்கிற காரியங்கள் தான், இதுக்கு முன்னாடியுமே இருக்கு. நீங்கள் கிரேக்க வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சில கோயில்கள் இப்படி போல ஒரு அடைக்கல பட்டணம் போல இருந்தது. சில கோயில்கள், குறிப்பாக 1-2 கோயில், ஆனால் அங்கே முறையான சிஸ்டம் இருக்காது. அந்த கோயில்கள் எல்லாம் ரவுடிகளுடைய கூட்டமாய் மாறி போனது. ஏன்னா அந்த கோயிலுக்குள்ளே போய் யாரும் யாரையும் தண்டிக்க முடியாது, யாரையும் கொலை செய்ய முடியாது, வெட்ட முடியாது, பழி தீர்க்க முடியாது. அப்போ கொலை செய்கிறவன் ரவுடி இவெல்லாம் எங்கே போய் ஒளிஞ்சிக்கிடுவான் சொல்லுங்கள், எங்கே போய் ஒளிஞ்சிக்கிடுவான்? கோயிலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிடுவான். இங்கே கூட சில கிராமங்களில் கூட அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கும். கோயிலுக்குள்ளே போயிட்டான்னா அவனை ஒன்றும் என்ன செய்ய முடியாது. ஆமாம், அதனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பகல் புள்ள எங்கே தான் இருப்பான், உள்ள. இரவில் யாரும் இல்லாத நேரத்தில் இவர்களுடைய நடமாட்டம் எங்கே இருக்கும், வெளியில் இருக்கும். சரி, ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்தி தந்த இந்த அடைக்கல பட்டணங்கள் ஒன்றும் கிடையாது. எத்தனை பட்டணம்? 6 ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த 6 பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆண்டவர் தெளிவுபடுத்தியிருந்தார். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பட்டணத்துக்கு போகிற பாதை, ரோடு மற்ற பட்டணத்துக்கு போகிறத விட 2 விசாலமாக இருக்கணும். எத்தனை மடங்கு விசாலமாக இருக்கணும்? 2 விசாலமாக இருக்கணும்.
வழியில் வழியை மறிச்சோ இல்லை பாதைக்கு இடையூறு பண்ணுகிற வண்ணமோ எதுவுமே இருக்கக்கூடாது. ரொம்ப சமமான பாதைகள் போடப்பட்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த பட்டணத்தினுடைய வாசல்கள் எப்பயுமே பூட்டவே கூடாது. 24 மணி நேரமும் வாசல்கள் திறந்திருக்கணும். யாராவது ஒருவன் இப்படி ஓடி அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி வரும்பொழுது அவர்களை தடுத்தான்னா அவனுக்கும் தண்டனை ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார், சொல்லியிருந்தார். அவனை யாரும் என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, எங்கெல்லாம் பாதை வளையுதோ திரும்புதோ அந்த இடத்துலெல்லாம் அவங்க சைன் மார்க் வைக்கணும், அடைக்கல பட்டணம் அப்படின்னு போட்டு அவங்க அதுக்கு ஆரோ வச்சுருக்கணும். எல்லா இடத்துலையும் சைன் மார்க் சைன் மார்க் வந்து இப்போ தான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, இப்பயுமே நிறைய இடத்துல இருக்க மாட்டேங்குது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜில் மேலே ஏறதா கீழே ஏறதா லெஃப்ட்டு போகிறதா ரைட்டு போகிறதா இப்போயே நிறைய நேரம் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த அடைக்கல பட்டணத்துக்கு போகிறதுக்கு தெளிவான அடையாளங்கள் குறிப்பிட்டிருக்கப்பட்டுருக்கணும். எங்கெல்லாம் இது மாதிரி டேர்னிங் இருக்குதோ எல்லா இடத்திலும் சைன் மார்க் கண்டிப்பாக என்ன செய்யணும், இருக்கணும். இவ்வளோ விஷயத்தாண்டவர் சொல்லி வச்சுருந்தாருங்க, இவ்வளோ காரியத்தை சொல்லி வச்சுருக்கிறாரு. ஒருவன் ஓடி வரும்போது, ஒருவன் ஆபத்து காலத்தில் அவன் ஓடி வரும்பொழுது அவனுக்கு ஒரு அடைக்கலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் அடைக்கல பட்டணத்தை உண்டு பண்ணினார். இதை நிறைய இங்கே காரியங்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், இவைகள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒரு நிழலாகவும் அடையாளமாகவும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கரங்குடி தேரலை சொல்லுமா, ஹல்லேலூயா. நம்ம கூட பாடுறோம் இல்லையா, பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. அப்போ புகலிடம், பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தப்பு பண்ணாதவனுக்கு தான் புகலிடம், ஆனால் இயேசு இன்னும் உன்னதமானவர். தப்பு பண்ணவனுக்கு கூட ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு, புகலிடம் கொடுக்குறாரு. ஆனால் அதுலேயும் ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அதை பின்னாடி என்னுடைய பிரசங்கத்தினுடைய பின்னாடி நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள், நாம் வாசித்த சங்கீதத்தை பார்ப்போம். பாருங்கள் முதலாவது வசனத்தை யாராவது வாசிங்களேன். தேவன் அடைக்கலமும் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துறை. அப்போ அந்த ஆபத்து காலம், ஆபத்து காலத்தில் ஓடி வரும்பொழுது, ஓடி வருகிறோம் ஆபத்து காலத்தில், ஓடி வரும்போது கர்த்தர் நம்முடைய துணையாக இருக்கிறார், ஆண்டவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய அடைக்கலம்ங்கிறதுக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 6:18, எப்படி இதை இயேசுவுக்கு நாம் ஒப்பிட முடியும் வாசிங்களாம். ஹிப்ரூஸ் 6:18, அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி, அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, நமக்குள்ள ஒரு நமக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கையை தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார், உன் பாவங்களை மன்னிக்க நான் இருக்கிறேன், கரங்குழி தேரலை சொல்லுமா, உன்னை பரிசுத்தப்படுத்த நான் இருக்கிறேன், உன்னை நீதிமானாக்க நான் இருக்கிறேன், உன்னை பாதுகாக்க நான் இருக்கிறேன். ஆமென். வேதம் சொல்லுகிற ஆண்டவர் சொன்னார், என் பிதா என் கரத்தில் கொடுத்தவர்களை ஒருவனும் என்னிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன், உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், உன்னை சீர்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன், உன்னை நிலைப்படுத்துவேன், உன்னை நித்தியத்தில் என்ன செய்வேன், சேர்ப்பேன். அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ரெண்டு மாறாத விசேஷங்கள்னால அவைகளை உறுதிப்படுத்தியிருக்கிறான்னு வேதம் சொல்கிறது. அப்போ அடைக்கலமாய் ஓடி வந்த அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹூ ஹவ் ஃப்ளட் ஃபார் ரெஃப்யூஜ் என்று போடப்பட்டிருக்கு. அடைக்கலமாய் அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி வர்றதுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்குது, ஹூ ஹவ் ஃப்ளட் ஃபார் ரெஃப்யூஜ். அடைக்கலமாய் ஓடி வந்தோம், ஆண்டவரிடத்தில் அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனிடத்தில் அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:18 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஜான் 3:18, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவன் ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்வதில்லை, தீர்க்கப்படுவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவது. அதுதான் ரோமர் 8:18 பவுல் எழுதுகிறார், ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ அவரை விசுவாசிக்கிறவன், இயேசுவை விசுவாசிக்கிறவன், அதுக்கு இந்த அடைக்கல பட்டணம் ரொம்ப ஒரு உதாரணங்க. இயேசுட்ட தஞ்சமாக ஓடி வந்து இயேசுவே அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட ஓடி வந்துட்டான்னா அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
நற்செய்தி, அவரை குறித்த நன்மையான சுவிசேஷம். வலது கரத்தை உயர்த்த இயலலையே சொல்லுமா, ஹலலூயா. அவரை குறித்த ஒரு நன்மையான சுவிசேஷம். அப்போ நம்ம எல்லாம் பாவி தானே, நம்ம எல்லாம் தெரிஞ்சுதானே அந்த தப்பை செஞ்சிருக்கிறோம், தெரிஞ்சுதானே அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறோம். அப்புறம் எப்படி தெரியாமல் செஞ்சவனுக்கு தானே அடைக்கலாம். அதான் வேதம் சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் எப்படி ஆறாங்க, சங்காரமாகறாங்க. எவ்வளோ பேர் விக்கிரகத்தை வழிபடுறாங்களே, இவன் தெரிஞ்சா செய்கிறான், தெரிஞ்சா செய்கிறான். வேதம் சொல்கிறது, அறிவில்லாமையினால் அவர்களோட கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால், அவர் குருடர்களாக இருக்கிறதுனால அவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அடைக்கலப்பட்டனம் என்பதற்கு இன்னொரு ஒரு அடையாளத்தை உங்களுக்கு காட்டி மிக சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் முடிக்கிற டைம் ஆல்ரெடி ஆச்சு, ஆகிலும் மிக சுருக்கமாக உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் எடுக்கவன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் எடுக்கவன். 34 வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு சிலுவையிலே அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியம், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லணும், தேவன் ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று எப்படி இருக்காங்க அறியாமல். இவங்க என்ன பண்ணாங்க, இயேசுவை கொலை செய்கிறார்கள். இயேசு என்ன பண்ணுறாங்க, கொலை செய்கிறாங்க. அப்போ கொலை செய்கிற ஒருவன் அவன் மரணத்துக்கு பாத்திரவனாக இருக்கிறான், அவனும் கொலை என்ன செய்யப்படணும், செய்யப்படணும். இவன் தெரிஞ்சுதான் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனால் தெரியாமல் செஞ்சா அவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போனால் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தேவன் அவரை சிலுவையில் அடைந்தவர்களுக்கு கூட ஒரு அடைக்கல பட்டணத்தை தேவன் ஏற்படுத்தி தந்தவர். கரங்களுக்கு தெரியல சொல்லுமா, ஒரு மறுவாழ்வை ஏற்படுத்தி தந்தவர். அவருடைய ஜீவியம் காக்கப்பட வேண்டும், அவருடைய வாழ்க்கை முடிந்து போகக்கூடாது என்று சொல்லி. அதே போலத்தான் அவரை பின்பற்றின ஸ்தேவான் கூட அதே வார்த்தையை சொல்லி அவர் என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணார். அவருடைய மரணத்தின் போது கூட அவர் சொல்கிறார், இவர்கள் மேல் இந்த பாவத்தை என்ன செய்யாதீங்க, சுமத்தாதீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன, இவர்கள் அறியாமல் செய்கிறாங்க, இவங்க மேலே இந்த பாவத்தை என்ன செய்யாதீங்க, சுமத்தாதிருங்கள். அறியாமல் செய்த காரியங்கள், 1 தீமோத்தேயு 2:12-13 வசனத்தில் கூட வந்து பார்த்தீங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் அறியாமல் செய்தேன். யாராவது வாசிங்களேன், 1 தீமோத்தேயு 1:12-13, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முன்னே தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும், தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமைப்படுத்துகிறவனுமா இருந்தேன், ஆனா நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால் இரக்கம் பெற்றேன். கரங்குளி தேரலை சொல்லுமா, வலது கரத்தை வைத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. அறியாமல் செய்த காரியங்கள், அறியாமல் செய்த காரியங்கள். ஒரு காலத்தில் நாமும் கூட அறியாமல் எவ்வளோ காரியத்தை செஞ்சோம், தேவனுக்கு விரோதமாக இருந்தோம், தேவனை விட்டு தூரமாக இருந்தோம். ஆனால் இயேசுவே இரட்சகர், அவரே மீட்பர், அவரே நீதிபரர் என்று அறிந்து கொண்ட பொழுது, இயேசுவிடத்தில் ஓடி வந்த பொழுது அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய மகனாய் மகளாய் தேவன் நம்மை மாற்றி உன்னதத்துக்குரியவர்களாய் தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, மாற்றியிருக்கிறார். ஆண்டவர் தான் நம்முடைய அடைக்கலப்பட்டனங்க, ஆண்டவர் தான் நம்முடைய அடைக்கலப்பட்டனம். ஜீசஸ் இஸ் அவர் சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ். வென் யூ ரன் டு ஹிம் ஃபார் ரெஃப்யூஜ், த ஒன் சீக்கிங் ரிவெஞ்ச், த டெவில் நோ லாங்கர் ஹேஸ் பவர் ஓவர் யூ. இப்போ நம்ம பழி வாங்கணும்னு நினைக்கிறது யார், நம்மளை பழி வாங்கணும்னு யார் நினைக்கிறா, பிசாசு. நம்மை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற பிசாசானவன், அவன் வேதம் சொல்கிறது அவன் குற்றம் சாட்டுகிறவன். அவன் என்ன பண்ணுறவன், குற்றம் சாட்டுகிறவன். அவன் குற்றம் சாட்டுகிறவன் நம்மை தொடர்ந்து வருகிறான், பின்தொடர்ந்து வருகிறான். ஆனால் ஒளிமுக வாசலில் நின்று தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி நின்று அவரை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது, தேவனே எனக்கு இறங்கும் என்று அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். வலது கரத்தை விருதி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா, ஹல்லேலூயா. Jesus is our city of refuge. இயேசு நம்முடைய அடைக்கலப்பட்டணம். அவரிடத்தில் ஓடி வரும் பொழுது நம்மை பின்தொடர்ந்து பழிவாங்க நினைக்கிற சத்துரு அவன் வெட்கப்பட்டு போவான். அவனுக்கு வல்லமை இல்லை, அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவருடைய எல்லைக்குள்ளே நாம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அவன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அதிகாரத்தையும் செலுத்த முடியாது. ஆண்டவர் நாம மயப்படுவதாக. அப்போ
தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு ஆண்டவட்ட வந்து அவர் தான் அடைக்கலப்பட்டனம்னு உள்ள பூந்துக்கலாமா? பூந்துக்கலாமா? காலிஸ்தான் தீவிரவாதிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது, ஏன்னா பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்திரா காந்தி காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு. நமக்கெல்லாம் யாரோ சொல்கிறாங்க, எனக்கு சரியாக கேட்கல. இந்தியாவுக்குள்ளேயே பஞ்சாப்காரங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு பிரச்சனை பண்ணாங்க. பஞ்சாப்கார பஞ்சாப்பில் வந்து என்ன, பாகிஸ்தான் தனியாக பிரிச்சுக்கிட்டீங்க, அதே மாதிரி எங்களையும் தனியாக விட்டுருங்க, என்னது காலிஸ்தான் அப்படின்னு எங்களை தனியாக விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க. சீக்கியர்களுடைய எந்த கோயிலுக்குள்ளேயும் சீக்கியர்களை தவிர வேறு யாரும் உள்ளே போக முடியாது. சீக்கியர்கள் எல்லாருமே இதுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், பஞ்சாப்காரங்க எல்லாரும் இதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுக்கு ஆயுதங்கள் இருக்கிறது, ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சுருந்தாங்களாம். ஆக்சுவலாக இந்திரா காந்தி கவர்மெண்ட் அவ்வளோ எதிர்பார்க்கலை, இவ்வளோ ஆயுதம் இருக்குன்னு எதிர்பார்க்கலை. ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எங்கே இருக்குது? பொற்கோவிலுக்குள்ளே, கோல்டன் டெம்பிள்குள்ளே எல்லாம் இருக்குது. ஏராளமான தீவிரவாதிகள், ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகள் உள்ளே போய் பதுங்கி இருக்கிறாங்க. இவ்வளோ ஒன்றும் செய்ய முடியல. அப்போது இந்திரா காந்தி அம்மாவுக்கு பிரச்சனை பெருசாகுது, இது என்ன பண்ண ஹேண்டில் பண்ண தெரில. அவங்க இங்கிலாந்து தேசத்துக்கு இதை சொன்னார்கள். இப்போ இங்கிலாந்து தேசம் சில ஆலோசனைகளை சொன்னது, அம்மா கவலைப்படாத, இது மாதிரி அதெல்லாம் வித்தியாசமாக டீல் பண்ணணும், இதுக்கெல்லாம் பயந்தோம்னா காரியம் ஆகாது, இதுக்கெல்லாம் பயந்தா காரியம் ஆகாது, இதை வித்தியாசமாக டீல் பண்ணணும்னு சொல்லி சில ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த அம்மா சாங்ஷன் பண்ணாங்க, அவ்வளோதான். போய் பொற்கோவிலை இராணுவம் முற்றுகையிட்டது. மூணு நாள் முற்றுகை. அதுக்கப்புறம் பார்த்தாங்க யாரும் வெளியே வர மாதிரி தெரிலன்னொடனே உள்ளே போகிறதுக்கு ஆர்டர் போட்டாங்க. இராணுவம் உள்ளே போச்சு, துப்பாக்கி குண்டுகளை தொலைத்தது. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவன்கிட்ட நம்மளோட பயங்கரமான ஆயுதம் என்ன செய்யுது இருக்குது. இராணுவம் போனது ரொம்ப கம்மி பீப்புள் தான், பெரிய இராணுவம்லாம் போல, இவங்க அவ்வளோ பேர் உள்ளே இருப்பான்னு எதிர்பார்க்கல. ஆகிலும் பலர் மறித்து போனார்கள், பலர் மறித்து போனார்கள், நிறையா சாதாரண ஜனங்கள் மக்களும் பொதுமக்களும் மறித்து போனார்கள். ஆனால் அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் இராணுவம் உள்ளே நுழைஞ்சிட்டு அதுக்கு அந்த அம்மா கையெழுத்து போட்டாங்கன்ட்டு சீக்கியர்கள் ஒரு திட்டம், சீக்கியர்கள் ஒரு தீர்மானம் போட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அம்மா உயிரோடு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த அம்மா உடைய மெய்க்காப்பாளர்களில் ரெண்டு பேர் சீக்கியர்கள். அவர்களுக்கு இரவு நேரத்தில் ரோந்து பணியில் அவர்கள் இருக்கும் பொழுது பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இருந்து அவ்வளோதான் சுட்டு தள்ளிட்டாங்க. ஏகப்பட்ட குண்டுகள் துளைத்து எடுத்தது. இந்திரா காந்தி அம்மா மறித்து போனார்கள். ஆனால் ஒரு அடைக்கல பட்டணத்தை நிறைய பேர் தவறாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பொற்கோவில் உள்ளே போனால் வேறு யாரும் உள்ளே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவர்களுடைய ஜனம், என் ஜனம், அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சில காரியங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை தவறாக தேசத்துக்கு விரோதமாக, தவறாக மக்களுக்கு விரோதமாக பயன்படுத்தக்கூட ஒரு சக்தி என்ன செய்கிறது, இருக்கிறது. இன்றைக்கும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் ஆண்டவர் அது மாதிரி பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறான், தேவனை அப்படியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். நோ, அதுபோல் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதுபோல் நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. யாருக்கு தேவன் அடைக்கலம் கொடுக்கிறார், நான் பாவி, என் பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறேன், நான் உம்முடைய இரக்கத்தை நாட வேண்டும் என்று விரும்புகிறேன், உம்முடைய நீதியினால் நான் நிரம்ப வேண்டும் என்று விரும்புகிறேன், இனி நான் நீதியாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி பாவத்தை எவன் வெறுக்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் அடைக்கலத்தை ஏற்படுத்தி தருகிறார். எத்தனை பேர் அலையிலே சொல்ல முடியும், எ லவர் ஆஃப் சின் கேன் நெவர் ஃபைண்ட் ரெஃப்யூஜ் இன் ஜீசஸ். இயேசுவிடத்தில் அவனுக்கு ஒருபோதும் அடைக்கலம் இல்லை, ஒருபோதும் அவன் அடைக்கலம் இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று யோவான் முதலாவது அதிகாரத்தில் நேற்று அதை குறித்து நான் பேசினேன், மீண்டுமாய் நான் உங்களுக்கு காட்டுகிறேன், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று யோவான் முதலாவது அதிகாரம். நம்ம எப்பயுமே சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை, ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் மறந்துடுவோம். அதுக்கு முன்னாடி உள்ளதை நம்ம திருப்பியே பார்க்க மாட்டோம். முன்னாடி என்ன சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, ஆறாவது வசனத்திலிருந்து வாசிங்க, அவரோடு ஐக்கியப்பட்டவள் என்று சொல்லியும்
இருளில் நடக்கிறவளாக இருந்தால், சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவளாக இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. வலதுகரத்துக்கு தெல்லலே சொல்லுமா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக, தேவனுடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக இந்த நாளிலும் கூட. அதனால தான் ஆண்டவர் எபிரேயர் 6:6 ஆண்டவர் சொன்னார், ஒரு முறை பரம ஈவை ருசி பார்த்தோம், தேவனுடைய அன்பை ருசி பார்த்தோம், தேவனுடைய தயவை ருசி பார்த்தோம், அடைக்கல பட்டணத்தை ருசி பார்த்தோம். படைக்கல பட்டணத்துக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த பட்டணத்தினுடைய காரியத்தில் நீ பங்கெடுக்கணும். இந்த பட்டணத்தில் நீதி மாத்திரமே இருக்க முடியும், இந்த பட்டணத்தில் பரிசுத்தம் மாத்திரமே இருக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் சொன்னால் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் எப்படி இருங்க, பரிசுத்தராக இருங்க. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல் நாமும் நீதி உள்ளவராக இருந்தால் தான் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க முடியும், அடைக்கல பட்டணத்துக்குள்ளே இருக்க முடியும். அப்போது அவருக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் அவருடைய கிருபையை ருசி பார்த்த பின்பும் அவருடைய அன்பை ருசி பார்த்த பின்னும் பட்டணத்தோடு நீ வெளியே போன அப்படின்னு சொன்னால் மரணத்தினன்று உன்னை தப்பு வைக்க வேறு வழி இல்லை, மரணத்தினன்று உன்னை தப்பு வைக்க வேறு வழி இல்லை. இந்த நாளிலும் கூட தேவனுடைய கிருபையை குறித்து நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 20 மிக துரிதமாய் காரியங்களை மட்டும் ஒரு 5 நான் தேவனுடைய வார்த்தையை முடிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். இந்த 6 பட்டணத்தை நம்ம வாசித்தோன்னா அந்த 6 ஆண்டவரை குறித்த தன்மையும் பண்பும் அங்கே விளங்குகிறதை நாம் பார்க்க முடியும். மிக வேகமாய் அதை மாத்திரம் தியானித்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மயப்படுவதாக. த குட் நியூஸ் ஆஃப் த காஸ்பல் இஸ் தட் ஜீசஸ் டுக் தட் டெத் சென்டென்ஸ் அட் த கிராஸ். சிலுவையின் நற்செய்தி என்னவென்று சொன்னால், நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட மரண சாசனத்தை அவர் சிலுவையிலே அவர் நிறைவேற்றி முடித்தார், தாம் சுமந்தார். எனவே அவருடைய மன்னிப்பும் பாதுகாப்பும் நமக்கு என்ன கிடைக்கிறது. வாசிங்களா, அதை முதல் பட்டணத்தினுடைய பேரை வாசிங்க. சரி, நமக்கு நேரம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ வசனத்தை வாசனா கஷ்டம், நானே கடந்து போகிறேன். முதலாவதான பட்டணத்தினுடைய பேர் காதேஷ். முதல் பட்டணத்துடைய பேர் என்ன? 6 பட்டணம், 6 பட்டணத்துடைய பேர் கேதேஷ். ஆங்கிலத்தில் காதேஷ்னு போட்டிருக்கு, கேதேஷ், காதேஷ், ஓகே. காதேஷ் அப்படின்னு சொன்னால் ரைச்சஸ்னஸ் என்ற அர்த்தம், நீதி. கரங்குளி தேரலை சொல்லுமா, ஹல்லேலூயா, நீதி. வேதம் சொல்கிறது அவரே நம்முடைய நீதியாக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அப்போது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நீதியாக இருக்கிறாருங்கிறத வேதத்தில் பல இடத்துல வாசிக்கிறோம். 1 Corinthians 3:30, 2 Corinthians 5:21, இதிலெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய நீதி. அப்போ பாருங்கள், அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் என்னுடைய நியாயப்பிரமாணத்தினால் எனக்கு கிடைக்கிற நீதியினால் அல்ல, அவருடைய அவரின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் எனக்கு கிடைக்கிற நீதியை நான் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று நான் கருதுகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றினால எனக்கு நீதி கிடைக்குது, ஆனால் அந்த நீதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை. இயேசுவை விசுவாசிக்கிறபடினாலே, இயேசுவை மெய்யான தேவன், இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், எனக்காக சிலுவையில் மரித்தார் என்று இயேசுவை நம்புகிற, இயேசுவை விசுவாசிக்கிறதுனால் அவருடைய நீதி, இயேசுவினுடைய நீதி எனக்கு கிடைக்கிறது. அந்த நீதியை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு லாபமாய் தோன்றுகிற எல்லாத்தையும் எப்படின்னு நினைக்கிறேன், நஷ்டம் என்று கருதுகிறேன். அவர் நம்முடைய நீதிங்க. இந்த பட்டணத்துக்குள்ளே இயேசுவுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்கள் நீதிபரராய் மாறிவிடுகிறீர்கள். ஏன்னா இயேசு தான் நம்முடைய நீதியாக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். இரண்டாவதான பட்டணத்தினுடைய பேர் சீகேம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஷோல்டர், தோல், தோல், ஷோல்டர். என்ன அது ஷோல்டர்னா என்ன? ஏன் இந்த பட்டணத்துக்கு இப்படி பெயர் வைக்கப்பட்டிருக்கு? இது ஒரு அடைக்கல பட்டணம், நல்லா கவனிங்க, இது சாதாரண பட்டணம் இல்லை. இந்த பெயரெல்லாம் ஆண்டவர் நிர்ணயித்த பெயர், பர்டிகுலராக ஆண்டவரே இப்படி ஒரு பட்டணத்தை ஏற்படுத்த. யோர்தானுக்கு இந்த பக்கம் 3 பட்டணம், யோர்தானுக்கு அந்த பக்கம் 3 பட்டணம், இந்த சைடு 3 பட்டணம், அந்த சைடு 3 பட்டணம். ஏன்னா ஈஸி அக்சஸ் இருக்கணும். ஈஸி அக்சஸ் இருக்கணும், எளிதாக அக்சஸ் இருக்கணும். இது 3 பட்டணம், அங்க 3 பட்டணம். இந்த பட்டணத்துல தான் தேவன் இந்த பெயர் வச்சிருக்கிறத பாருங்க, ஆண்டவர் கொடுத்துக்கிற பெயரை பாருங்க. இரண்டாவது சோல்டர், வேதம் சொல்லுகிறது இயேசாயா 53:3, எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். மெய்யாகவே அவர் என்ன செய்தார், அடிக்கப்பட்டார்.
நம்மேல் வர வேண்டிய தண்டனை யார் மேல வந்தது? அவர் மேல் வந்தது. நம்மேல் வர வேண்டிய தண்டனை அந்த தோள்களிலே அவர் சிலுவையை சுமந்தார். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய விருதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் மறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர்மே வந்தது. இப்ப நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாத நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். தன் தோள்களிலே சுமந்தார், சிலுவையை சுமந்தார், சிலுவைகளை சுமந்தார். எனவே தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பட்டணத்துக்கு ஆண்டவர் இந்த பேர் வச்சார், ஷோல்டர். மூணாவதாக நம்மளால தெரிந்த ஒரு பட்டணம் எப்ரோன். எப்ரோன் இது ஒரு அடைக்கல பட்டணம். இந்த எப்ரோன் பட்டணத்தை தாவீது ரொம்ப நேசித்தார். ஏன்னா தாவீது எப்பயுமே ரொம்ப பயப்பட மனுஷன். ஆண்டவருடைய பெட்டி கூட பெரிசு இடத்துல இருந்து இஸ்ரேல் ஜனத்துக்கு கொண்டுட்டு வரும் பொழுது அதை மாட்டுல கொண்டு வந்து அது கொஞ்சம் அசைஞ்சிருந்து ஒருத்த போய் தொட்ட உடனே ஊசாங்கிற மனுஷன் தொட்ட உடனே கத்திர உடனே அடிச்சார். பயந்துதான் தாவி, ஐயோ இந்த பெட்டியை நம்ம இடத்துக்கு கொண்டு வரதா, இந்த ஊசா எவ்வளவோ நல்லவன், அவனை விட நான் மகா பெரிய பாவி, கத்தர் நம்மள இருந்து அடிச்சு கிடிச்சு போட்டாருனா அப்படின்னு பெட்டி அங்கேயே வச்சிட்டார் தாவி. இது இங்கே இருக்க பண்ணி தாவிது கொஞ்சம் பகைந்த மனுஷன் பாருங்க. அதனால அங்கே கிருபைதான், தேவனுடைய தயவு இரக்கம் நிறைந்த ஒரு பட்டணம், தேவனுடைய தயவு இரக்கம் நிறைந்த பட்டணம். நீங்க ஒரு மனுஷனை குறித்து பயப்பட சொல்லுது வர சொல்லி நான் முடிக்கிறேன். அவருடைய பேரு அப்னேர். ஒரு பெரிய ஒரு படைத்தலைவர், இஸ்ரவேல் ஒரு மிகப்பெரிய படைத்தலைவர். இந்த அப்னேர் அவன் ஒரு நாள் அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சம்பந்தப்பட்ட யுத்தத்தில் ரெண்டு சாமியில் ரெண்டு அதிகாரத்தில் இருந்து நீ எடுக்க வேண்டாம். அப்போ சவுலுடைய படைத்தளபதி யாரு? அப்னேர். தாவீதுடைய படைத்தளபதி பேர் என்ன? யோவாப். யோவாபுடைய தம்பி ஆசகேல் இந்த அப்னேரை தோற்கிறார். அப்னேர் ஒரு பெரிய படை வீரர், வாழ்வெடுத்து ஒரு சுரட்டு சுரட்டுனா அவ்வளவுதான் ஆசைகளுக்காக. அதாவது வேதத்துல நீங்க அப்னேரை காட்டப்பட்டதை பார்த்தா அவன் ஒரு மகப்பெரிய யுத்த வீரனா காட்டப்படுறான். ஆசைகள் பயங்கரமான பலசாலி, பலரை கொன்றவன், யுத்தத்தில் தவித்து போராடுகிறவன். ஆனா அந்த ஆசைகளை ஒரு விளையாட்டா அப்படி சொல்ல போற மாதிரி வேதம் அப்னேர் பொண்ணு போட்டான்னு சொல்லி வேதம் சொல்லுவேன். அப்ப அப்படிப்பட்ட அப்னேர் அவன் பின்னாடி போயிட்டே இருக்க அப்னேர் எவ்வளவோ சொல்றான்ப்பா அநியாயமா அவன் நான் பண்ணவன் போயிடு, தயவு செஞ்சு போயிடு, உள்ள வந்து அவனை ஒண்ணும் என்ன செய்ய முடியாது.
செஞ்சிருக்க முடியாது. நீ உள்ள வந்திருந்த ஒருவனும் உண்மையில என்ன செய்ய முடியாது, கைப்பட முடியாது. அடைக்கலப்பட்டனா வாசல நிக்கிற, ஆனா உள்ள உன்னால என்ன செய்ய முடியல, வர முடியும், உள்ள பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வாசலே நிற்பான், இயேசு வெளியே நிற்பான். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் வந்து விடு, என்னிடத்தில் வந்து விடு, நான் தான் அடைக்கலப்பட்டேன், என்னிடத்தில் வந்து விடு. உனக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை, வலது கருத்து திறவே சொல்லுவேன், உனக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. இது எப்போ எப்போ நினைச்சு நான் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் என்று அர்த்தம். ஆண்டவர் சொன்ன சீசர்களை பார்த்து நான் உங்களை சிநேகிதன் என்றேன். அடுத்ததாக ஒரு பெஷேன் ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துக்கு பேர் என்ன அர்த்தம் சொன்னால் பாதுகாப்பு, செக்யூரிட்டி. நமக்கு செக்யூரிட்டி யாரு, ஆண்டவர் தாங்க நமக்கு செக்யூரிட்டி. ராமோத் என்றால் உயரம் என்ற அர்த்தம். வேதம் சொல்கிறது, வேதம் நம்முடைய ஆண்டவர் பாருங்க. இப்போ செக்யூரிட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அக்கிரமத்திலிருந்து கத்தை நம்மளை மீட்டது மட்டும் இல்லாமல் பசு தாவினால் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை முத்தரித்திருக்கிறார், சீல் பண்ணியிருக்கிறார். You are protected. அப்படின்னு சீல் பண்ணியிருக்கிறார், டாக்குமெண்ட் சீல் பண்றது மாதிரி. ராமோத் என்று உயரம், வேதம் சொல்கிறது கிறிஸ்துவுக்கு நம்ம எழுப்பி எங்க வச்சிருக்கிறான், உன்னதங்களில் அவரோடு கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, அமர பண்ணியிருக்கிறார். இயேசுக்குள் வந்துட்டா உன்னை உன்னதத்துக்குரியவனா அவர் என்ன செஞ்சிருவாரு, மாத்தி விடுவா, உன்னதத்துக்குரிய மாத்திருக்கார். கோலன் கடைசியாக அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா சந்தோஷம், அதனுடைய அர்த்தம் என்னது சந்தோஷம். இதெல்லாம் பாதுகாப்பெல்லாம் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, ஆண்டவர் சொன்னாரு நான் கொடுக்கிற சந்தோஷம், நான் கொடுக்கிற சமாதானம் உலகத்தால் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. தேவன் அவருடைய நித்திய மகிழ்ச்சியினால் நம்மளை என்ன செய்கிறாரு, நிரப்புகிறார். ஏன்னா சந்தோஷம் என்னன்னா நம்ம கர்த்தருடைய என் பாதுகாப்பாக இருக்கிற, நம்ம எதுக்கு பயப்பட வேண்டும், நம்ம எதுக்கு பயப்படணும், நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டும். இன்றைக்கும் கூட அவரை தஞ்சமாய் வைத்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு உன்னதமான அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருக்கிறவங்க. இந்த பூமியில ஏற்படுத்தின அடைக்கல பட்டணம் கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது மனுஷங்களால உள்ளது, மனுஷன் எப்படிப்பட்ட நீதியை கொடுப்பான்னு நமக்கு தெரியாது. மனுஷனுடைய நீதியை விலை கொடுத்து என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். விதத்துல பல இடத்துல விலை கொடுத்து வாங்கினத விதத்திலேயே போட்டு, ஆனால் தேவனை ஒருத்தர் விலை கொடுத்து என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அவர் தன்னையே விலை கிடைப்பை கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். யாவர் விழுந்து நிற்கலாம், ஜீசஸ் அவரை அறிந்து கொண்ட பின்பு ஒருவர் மனப்பூர்வமாய் பாவம் செய்வார் என்று சொன்னார். மனப்பூர்வமா ஒருத்தர் இயேசுவை விட்டு வெளியே போவான் அப்படின்னு சொன்னான், இந்த அடைக்கல பட்டணமாகிய கர்த்தரை விட்டு ஒருவன் வெளியே போவான் என்று சொன்னால் அவனை காப்பாற்றுகிற ஒன்றுமே கிடையாது. அவனை ஒன்றும் காப்பாற்ற முடியாது, அவனை ஒன்றும் காப்பாற்ற முடியாது, அவனை ஒன்றும் காப்பாற்ற முடியாது. ஆண்டவர் இந்த எல்லைக்குள்ளே இரு, இந்த எல்லைக்குள்ளே இரு, இந்த பட்டணத்தின் எல்லைக்குள்ளே இரு, உனக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அவரை அடைக்கலமாய் கொண்டு ஓடி வந்திருக்கிற நமக்கு அவரை பாதுகாப்பு. எல்லோரும் வலது கரத்திலே ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம் 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 பண்ணுவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. வி தேங்க் யூ ஜீசஸ். ஸ்ரீகாமன தரமல பரதன பரமல இயேசுவே ஸ்தோத்திரம் 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 பண்ணுவரே. நீரே நடக்கணும் என் நம்பிக்கை, என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர், நான் நம்பி இருக்கிறவர் அப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுவரே. உம்மை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற எனக்கு, உம்மை தஞ்சமாய் கொண்டிருக்கிற எனக்கு என்று தாவீது பல இடங்களிலே பாடுகிறாரே. ஹல்லேலூயா. எஸ், நம்முடைய தேவனை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற நாம் அவருடைய உள்ளங்கையிலே நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். என் ஆண்டுகளின் சத்தத்துக்கு செவிடுக்கும், என் ஆண்டுகள் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை தந்த என் பரமபிதா. ஓ, அவைகளை என் கையிலிருந்து ஒருவரும் அவைகளை என்ன செய்ய முடியாது, பறித்துக் கொள்ள முடியாது. அவைகளை எனக்கு தந்தவர் என் பரமபிதா. நீங்களும் நானும் இந்த இயேசுவின் கரத்துக்குள்ள இருக்கிறோம். நம்மை நம்மை நம்முடைய பிதா அறிந்திருக்கிறார், நம்முடைய இயேசு அறிந்திருக்கிறார். நாம் பாதுகாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா வி தேங்க் யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா வி தேங்க் யூ ஜீசஸ். நீ மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுகிறோ.